மாண்டஸ் கோயிலானது இன்று நள்ளிரவு ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த புயலின் காரணமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தமிழக தீயணைப்புத் துறை மற்றும் சென்னை காவல்துறை மற்றும் காவல்துறையில் உள்ள தமிழகத்தில் இருந்து அனைத்து காவல்துறையும் தயார் நிலையில் இருக்கின்றது. மேலும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபுவும் ஒரு உத்தரவானதை எழுதியிருக்கிறார். புயல் மழையால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு உதவுவதற்கு மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கும் காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்க முடியும் வேண்டும் இருக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபி சைலேந்திரபாபுவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை போக்குவரத்து காவல்துறை ஒரு எச்சரிக்கையானதை விடுவித்திருக்கிறது பொதுமக்கள் கவனத்திற்கு. அதாவது மாண்டஸ் புயலின் காரணமாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மிக அவசியமான காரணங்களுக்காக மட்டுமே பொதுமக்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த மழை காரணமாக காற்று அதிக வீசு வருகின்ற காரணமாக ஆங்காங்கே மரங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறையில் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் தங்கள் இந்த பயணத்தை மிகவும் எச்சரிக்கையாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.